சென்னை குழ்பாக்கம் அரசு மருத்துவமனையில் மருத்துவ உபகரணங்கள் பற்றாக்குறை காரணமாக 17 வயது மாணவர் உயிரிழந்த அவலம் அரங்கேறியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் திருமுல்லைவாயல் பகுதியைச் சேர்ந்த ஹரிகிருஷ்ணன் என்ற 17 வயது மாணவர் காய்ச்சல் காரணமாக சென்னை குழ்பாக்கம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அப்போது அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் குடலில் சிறிய துளை இருப்பதாக கூறி முதற்கட்ட அறுவை சிகிச்சை செய்தனர். இரண்டாவதாக மற்றொரு அறுவை சிகிச்சையும் நடைபெற்றுள்ளது. அதற்கான சர்ஜரி பேக் மருத்துவமனையில் இல்லாததால் அதனை அவருக்கு பொருத்த முடியாத நிலை ஏற்பட்டது. சர்ஜரி பேக் மருத்துவமனையில் இல்லாத காரணத்தினால் மாணவரின் குடல் பாதுகாப்பற்ற முறையில் உடலுக்கு வெளியே வைக்கப்பட்டிருந்தது. இதுகுறித்து அவரது தாயார் மின்னல்குடி மருத்துவர்களிடம் கேட்டபோது சர்ஜரி பேக் இல்லை என தெரிவிக்கவே அவர் தனியார் மருந்தகத்திலிருந்து சர்ஜரி பேக்குகளை வாங்க முயன்றார். உடனடியாக கிடைக்காததால் தாமதமாக வாங்கி வந்த மகனுக்கு பொருத்துமாறு கொடுத்துள்ளார். ஆனால் அதற்குள் மாணவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த அவலம் அரங்கேறியது. குழ்பாக்கம் அரசு மருத்துவமனையில் போதுமான மருத்துவ உபகரணங்கள் இல்லாத அவலம் இருப்பதோடு பணியில் இருக்கும் மருத்துவர்கள் நோயாளிகளை சரியாக கவனிப்பது இல்லை என்ற குற்றச்சாட்டும் இருந்து வருகிறது.